எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னு சொன்னா, பிஜுசனுக்கு பர்த்டே கேக் செய்யறதுக்காண்டி இப்ப கேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா, ஏற்கனவே பாக்குறவங்களுக்கு இல்ல, பாக்குற நீங்களா யாராவது புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா, எங்களோட சேனலை சப் பண்ணாடி பிளீஸ் சப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணா தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏதாவது கருத்துகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ வாங்க, நாங்கள் என்னென்ன தேவை, அதாவது நார்மல் கேக் செய்ய போகிறேன். கேக் செய்த அப்புறமா தான் நான் ஐசிங் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இப்போ நார்மல் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் செய்கிற முறையில் நான் செய்கிறேன். கேக் வந்து சில பேர் ஓயில் விட்டு நிறைய விதம் இருக்குது. வெளிநாட்டு டைப்பை பார்த்தா இங்கே நிறைய பேர் ஓயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இது வந்து நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவழியாக நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே எடுக்கிறேன்னு வந்து. ஓகே, இப்போ என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பீட்டர், அடுத்து ஒரு விஸ்க் எடுத்து வச்சுருக்கிறேன், அரை கிலோ பட்டர், இது வந்து வெனிலா எசன்ஸ், இது வந்து மாவு. இந்த மாவு வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கேக்குக்குன்னு சொல்லியே விற்கிது. அதாவது இதில் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு விற்கிறாங்களோ அதனால பிரச்சனையில் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆல் பர்பஸ் மாவில் செய்யலாம், அதுலேயும் நார்மலாக அதெல்லாம் எல்லாருமே செய்வாங்க. அதில் செய்யும்போது நாங்கள் பேக்கிங் பவுடர் போடணும். இது பார்த்திங்கன்னா சீனி, நான் வந்து மூண்டும் வந்து அளவு சொல்லிடுறேன். மூண்டுமே அரை அரை கிலோ, 500 கிராம், இதில் 500 கிராம், இதில் 500 கிராம், இதில் 500 கிராம் போட போகிறேன். அடுத்தது வந்து 8 முட்டை, இந்த 8 முட்டையும் வந்து நான் வந்து வெள்ளைக்கயிறு தனியாக மஞ்சள் கயிறு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அளவு மக்கொண்டு, இதில் தான் நான் வளர்ந்து போட போகிறேன்னு சொன்னால் சீனி ஒரு வகை தான் வித்தியாசமாக இருக்கும். லிக்விட் ஃபெரண்டு மூணு இதில் இருக்குது, அதில் நான் வந்து இதில் அளந்து தான் நான் இதில் போட போகிறேன். எல்லாமே மாயின்னு சொன்னால் எனக்கு வெயிட் மிஷின் இல்லாதனால நான் இதில் தான் எடுத்து போடணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து 8 வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்லா பீட் பண்ண விட்டணும், அப்போ தான் வந்து கேக் வந்து சாஃப்டாக வரும். இதை நீங்கள் விஸ்க் வச்சும் செய்யலாம், அது கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் என்றால் நேரம் வந்து கொஞ்சம் நேரமாகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன், அதில் கொஞ்சம் பத்தாது. அதனால் இப்போ வந்து நான் அதுக்குள்ளே சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு பிறகு சீனி நல்லா கரைஞ்சி மிக்ஸ் பண்ணாலும் அந்த மஞ்சள் கருவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இது வந்து ஸ்பீட் மோண்டில் காட்டுறபடியே உங்களுக்கு சீக்கிரமாக சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கும். மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் இருக்குல்ல, அந்த பட்டரையும் இதில் ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து கேக் மா இருக்குல்ல, மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அதில் மிக்ஸ் பண்ணணும். கேக் மா போட்டு மிக்ஸ் போட்ட அப்புறமா ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னு சொன்னால் கேக் வந்து சாஃப்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெனிலும் கொஞ்சமாக விட்டுருக்குறேன், கொஞ்சம் ட்ரோப் விட்டுட்டு இப்போ ஓகே ஆகிட்டு, இப்போ நான் வந்து கேக் ட்ரெயில மாற்றி வச்சுருக்கிறேன். நான் இதை மாதிரி 2 தடவை நான் கேக் பேக் பண்ணி எடுத்துருந்தேன் நான். ஏன்னா நான் அதிகமாக பெருசாக வச்சா பெரிய கேக்காக வருமன்ற கூட, நான் சின்ன கேக் ஒரு அளவான கேக் அளவுன்ட்டு இதில் வந்து நான் 2 கேக் செய்திருந்தேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க நல்லா சாஃப்டாக வரும். அதை விட இது வந்து ஹெல்த்தியான கேக்கும் கூட. இந்த ஐசிங் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் இந்த விப்பிங் க்ரீம் செய்கிறதுல ஆட் பண்ணல, இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன்.
சரி சரி வீசன் கிட்ட வச்சு விட்டுங்க கொஞ்சம் மட்டுமா வீசன் சரி ஊது அம்மா பாடுறேன் ஊது மடிபாபு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வியூசன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி அண்ணா தீதுங்க C'est bon? Oui. Tanga anga irukudu anga keela tushi irukku. Konjam adutha tanga ku kudu. Vena manda vidu. Ava kudunga annaku. கொஞ்சமா கூட வேணாம் விட விட்டு தங்காக்கு வேணாம் கொஞ்சமா வேணாம்னா பிசாயிரா கையில வையுங்க சரியா விடுங்க அண்ணாக்கு அச்சோச்சு சரியா நல்லா இருக்க வீசம் இது இது வைசிங் நல்லா இல்லைன்ற இன்னைக்கு தான் ரொம்ப சரி அப்போ நீ உள்ள நடத்து சாப்பிடு கேக் நல்லா இருக்கடா நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் இது என்ன தலையில் இருக்குது ஆ சரியா சரி சரி காணும் சரி ஓகே நான் அப்படிலாம் போகிறீங்க வேணுமா இன்னும் தரவா நான் உள்ள வைக்கப்படும் போறேன் சட்டிக்கு போ சட்டிக்கு போ சொல்றேன் சரி போ அவ வருவினா என்ன காணுமா உங்களுக்கு